ஹரே கிருஷ்ணா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவிற்கும் எனது ஆன்மீக குருவான ஜெய்பத்தாக்க சுவாமிக்கும் சிக்ஷா குருவிற்கும் எனது பணிவும் மரியாதையும் கலந்த வணக்கங்களை அவர்களது மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் மேலும் இதை கேட்கும் அனைத்து பக்தர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் இப்போது நாம் பார்க்க போவது முகுந்தமாலை ஸ்லோகம் ஸ்லோகம் நாற்பத்தி ஒன்று யா நமம் எவ்சார ோராயம் ஷுணுவந்துபியமோதோ அனுராம் உபதி உபதிஷாமி அஹம் ஊர்வா ட்ரான்ஸ்லேஷன் என்னுடைய கரங்களை உயர்த்தி என்னால் முடிந்த அளவுக்கு உரத்த குரலில் இந்த தயை மிகுந்த ஆலோசனையை கூறுகிறேன் துறவரத்தை சார்ந்தவர்கள் பௌதீக வாழ்க்கை என்ற பயங்கரமான மற்றும் நஞ்சு மிகுந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலையடைய விரும்பினால் அவர்கள் சதாசர்வ காலமும் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை கேட்பதற்கான நற்புத்தியை பெற்றிருக்க வேண்டும் பற்போட் ராஜா குலசேகரர் இந்த பாடலை துறவிகளுக்கும் மதிப்படைத்தவர்களுக்கும் கூறுகிறார் முழுமையாக கிருஷ்ண உணர்வை பெறுவதற்கு தேவையான இரண்டு முக்கிய தன்மைகள் என்னவென்றால் ஒன்று துறவரம் இரண்டு நற்புத்தி நல்ல புத்தியாகும் துறவரத்தை பொறுத்தவரையில் அது யோகப்பாதையில் முன்னேற்றத்தின் அடிப்படையாகும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஆறாவது அத்தியாயம் இரண்டாவது பதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார் எம் சந்நியாசமித் பிராகூர் யோகம் தம்வித்தி பாண்டவ நாகி சங்கல்போ யோகி பவதி கஷ்டனக அதாவது எது துறவரம் என்று அழைக்கப்படுகிறதோ அது யோகத்தை போன்றதே ஆகும் அல்லது பரம புருஷருடன் இணைந்திருப்பதாகும் ஏனென்றால் ஒருவர் புலன் ஆசையை துறந்தால் ஒழிய அவரால் யோகியாக முடியாது என ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார் இங்கே ராஜா குலசேகரரின் பாடலில் எதையக என்ற வார்த்தை துறவரத்தை சார்ந்தவர்கள் என்று மொழிபெயர்க்கப்படுகையில் சந்நியாசத்தை சம்பிரதாயமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது சாதுக்கள் போல சுற்றி திரிபவர்களை மட்டும் குறிக்காது இது துறவரத்தின் உண்மையான அர்த்தத்தை தழுவியவர்களையும் குறிப்பிடும் கிருஷ்ணர் சந்நியாசத்தை கீழ்கண்டவாறு வியாக்கியானம் செய்கிறார் ஸ்ரீமத் பகவத்கீதை ஆறாவது அத்தியாயம் ஒன்னாவது பதத்தில் ஸ்ரீ பகவான் உவாச்ச அனாசிரிதக கர்மபலம் காரியம் கர்மகரோதியாக ச சந்நியாசி ச யோகி ச நிரக்னிர் ந சாக்கிரியக அதாவது செய்த காரியத்திற்கான பலனை எதிர்பார்க்காதிருப்பவர்களும் தனக்குரிய கடமையை செய்பவர்களும் துறவர மார்க்கத்தை சார்ந்தவர்கள் ஆவார்கள் அவர்களே உண்மையான யோகியும் ஆவார்கள் வேள்வி தீயை மூட்டாதவரோ அல்லது எந்த வேலையும் செய்யாதவரோ அல்ல என பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதை ஆறாவது அத்தியாயம் ஒன்றாவது பதத்தில் கூறுகிறார் வேறு வார்த்தைகளில் சொல்வதானால் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருப்திக்காக முழு மூச்சாக துளியும் தன்னலமில்லாமல் உழைப்பவர்கள் உண்மையாகவே சந்நியாசத்தை அடைந்தவர்கள் ஆவார்கள் பக்தி சேவை செய்வதற்கு புத்தி வேண்டும் மேலும் குறிப்பாக புனித நாம உச்சாடனத்திற்கு நற்புத்தி தேவை கரபாஜன முனி நிமிராஜாவிடம் ஸ்ரீமத் பாகவதத்தில் இவ்வாறு கூறுகிறார் பாகவதம் லெவன்த் கேண்டோ ஃபிஃப்த் சாப்டர் தேர்ட்டி டூ வர்ஸ் கிருஷ்ணவர்ணம் த்விஷா கிருஷ்ணம் சாங்கோ பங்காஸ்தர பார்ஷதம் யக்ஞர் சங்கீர்த்தன பிராயர் யஜந்த ஹி சுமேத சுமேதசக இந்த ஸ்லோகத்தின் தெளிவுரை பின்வருமாறு கலியுகத்தில் அறிவுள்ள மனிதர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமங்களை பாடி நடக்கும் பகவானை வழிபடுவதற்காக கோஷ்டியாக புனித நாம கீர்த்தனம் செய்கிறார்கள் அவருடைய தேக நிறம் கருமையானதல்ல என்ற போதிலும் அவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே அவர் தன்னுடைய சகாக்கள் சேவகர்கள் மற்றும் அந்தரங்க நண்பர்கள் சகிதம் இருப்பவர் இதன் பொருள் என்னவென்றால் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய சகாக்கள் மற்றும் அந்தரங்க நண்பர்கள் சேவகர்களுடன் சேர்ந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாடுவார் என்பதையே இந்த பாகவத ஸ்லோகம் குறிக்கிறது மேலும் அவருடைய நிறம் கருமையல்ல என்றாலும் அவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே என்பதாகும் சைத்தன்ய மகாபிரபுவின் அவதாரம் ஸ்ரீமத் பாகவதத்தில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது அறிவு என்பது மூளையின் கிரகிக்கும் தன்மையை சோதிப்பதற்காக நடத்தப்படும் பரீட்சைகளிலால் மதிப்பீடு செய்யப்படுவதில்லை ஆனால் அறிவு என்பது எப்படி மதிப்பீடு செய்யப்படுகிறது என்றால் உண்மையை போலியிலிருந்தும் நல்லதை கெட்டதிலிருந்தும் அறிகின்ற தன்மையால் அறிவு மதிப்பீடு செய்யப்படுகிறது ஒருவர் இத்தகைய உண்மையான அறிவை ஒரு உண்மையான ஆன்மீக குருவிடமிருந்தும் அதிகாரம் பெற்ற வைஷ்ணவ நூல்களிலிருந்தும் மட்டுமே பெற முடியும் அதன் பிறகு அவருக்கு தற்காலிகமான புலன் சுகங்களை அதாவது பிரேயஸ் என்பதை உடனடியாக துறப்பதற்கும் நிரந்தரமான நன்மையான ஸ்ரேயஸ் அதாவது பகவத் பிரேமையையும் பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுதலையையும் அடைவதற்கான நற்புத்தியும் பிறக்கிறது முந்தைய இரண்டு பாடல்களில் ராஜா குலசேகரர் தன்னுடைய கருத்தை கரங்களை உயர்த்தியும் தன்னால் முடிந்த அளவுக்கு உரத்த குரலில் உச்சாடனம் செய்தும் வலியுறுத்தி இருக்கிறார் அவருக்கு பிறவியின் அதி உன்னதமான இரகசியம் புரிந்துவிட்டது அதனால் அவர் அதை மறைக்க விரும்பவில்லை விலை மதிக்க முடியாததை அதாவது பகவானுடைய நாமங்கள் அடங்கிய மந்திரத்தை மறைத்து வைக்க கூடாது அதனை பொதுமக்கள் அணுகுவதற்கு எந்தவிதமான தடை செய்யவும் கூடாது அப்படியே அவர்களுக்கு தகுதி இல்லாமல் போனாலும் கூட தடை செய்யக்கூடாது ஒரு சமயம் ஆச்சாரியார் இராமானுஜருக்கு அவருடைய குரு வழங்கிய ரகசிய மந்திரம் ஒன்று கிடைத்தது அந்த மந்திரத்தை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தினால் அவருடைய ஆன்மீக முன்னேற்றம் தடைப்படும் என்று அவருடைய குரு அவரிடம் கூறியிருந்த போதிலும் ஸ்ரீ ராமானுஜர் சக்தி வாய்ந்த அந்த மந்திரத்தை உரத்த குரலில் உச்சரித்து பொதுமக்களுக்கு வழங்கினார் ஏன் இவ்வாறு செய்தாய் என்று அவருடைய குரு அவரை பார்த்து கேட்டபோது அந்த மந்திரத்திற்கு நன்மை தரக்கூடிய சக்தி இருந்தால் அதை உங்களது வாக்கை மீறி பொதுமக்களுக்கு கூறிய குற்றத்திற்காக நான் நரகத்திற்கும் செல்ல துணிந்து அதனை எல்லோருக்கும் கூற விரும்பியதாக பதில் கூறினார் ஸ்ரீ ராமானுஜர் இத்தகைய மனோநிலை சைத்தன்ய மகா பிரபுவிடமும் அவருடைய சங்கீர்த்தன இயக்கத்திடமும் காணப்படுகிறது யார் விரும்பி கேட்டார்கள் யார் கேட்கவில்லை யாருக்கு தகுதி இருக்கிறது யாருக்கு தகுதி இல்லை என்று பார்க்காமல் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பக்தி சேவை என்ற உயர்ந்த சுவையுள்ள அருமையான கனியை எல்லோருக்கும் வழங்கினார் சைத்தன்ய சரிதாமிர்தம் ஆதிலீலை இது விளக்குகிறது குறிப்பாக இந்த யுகத்தில் பெரும்பான்மையான மக்களுக்கு துறவையோ அல்லது நல்ல புத்தியையோ பெறுவதற்கு போதிய அளவு புண்ணிய செயல்கள் இல்லை ஆனாலும் ஒவ்வொரு உயிர்வாளியும் ஜீவாத்மா ஆனதால் சகல நற்குணங்களையும் இயல்பாகவே படைத்தவர் ஆச்சாரியர்களும் பிரச்சாரகர்களும் கட்டுண்ட ஆத்மாக்களின் இதயத்தில் உறங்குகின்ற நல்ல குணங்களை வெளியே கொண்டு வருவதற்காக அவர்களை புனித நாமங்களை ஜபிக்குமாறு தூண்டிவிடுகிறார்கள் மீண்டும் மீண்டும் ராஜா குலசேகரர் ஹரிநாமத்தை கோஷ்டியாக சங்கீர்த்தனம் செய்வதற்கும் தனியாக ஜபிப்பதற்கும் நமக்கு பரிந்துரை செய்கிறார் பகவானுடைய புனித நாமங்களை ஜபிப்பதற்கு கடுமையான விதிகள் எதுவும் கிடையாது ஒரே ஒரு எளிமையான விதி என்னவென்றால் குறிப்பாக இந்த கலியுகத்தில் ஒவ்வொருவரும் பகவானை அடைய பற்பல நாமங்களால் பகவானின் நாமத்தை கூவி அழைக்க வேண்டும் என்பதே ஆகும் ஏனென்றால் பகவானின் திவ்ய நாமம் எல்லா மங்களத்தையும் ஒருவருக்கு கொண்டு வரும் அதனால் அவருக்கு வாழ்வே இன்பமயமாகும் இந்த பதத்தில் ராஜா குலசேகரர் கிருஷ்ண நாம ஜபத்தின் மகிமையையே எடுத்து கூறுகிறார் எல்லாவித சக்திகளையும் உள்ளடக்கியது பகவானின் திவ்ய நாமம் ஏனென்றால் இது பவித்திரமானது மங்களமானது பகவானே பக்தனாக வந்து இந்த மகா மந்திரத்தை தந்ததால் இது இன்னும் மகத்துவம் வாய்ந்தது இது ஒன்றே நம் அனைவரின் லட்சியமாக இருக்க வேண்டும் என்பதே ராஜா குலசேகரரின் விருப்பமாகும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ் ஜெய் ஷில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி போல்